மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய ஜனங்களின் இருதயம் கவலையிலிருந்து முழுமையான விடுதலையை அடையும் பொருட்டு தெய்வீக பாதுகாப்பு குறித்த அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் ஒவ்வொன்றாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15:1. தேவன் ஆபிரகாமுக்கு பூமியின் ராஜாக்கள் மற்றும் அவர்களுடைய படைகளின் கோபத்தில் இருந்தும் அதிகாரத்திலிருந்தும் காப்பாற்றி பாதுகாக்கும் கேடகமாக இருந்தார். மேலும் தேவன் சகலத்தையும் அவருடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்துவதற்கு வல்லமையும் சித்தமும் கொண்டிருந்தார். இந்த கருத்தில் எத்துணை ஆறுதல் காணப்படுகிறது! இது தேவன் நம்முடைய கேடகமாகவும் இருக்கின்றார் என்பதையும், ஒவ்வொரு தீமையான காரியங்கள் மற்றும் வல்லமைகளிலிருந்து நம்மை அவர் பாதுகாப்பவராக இருக்கிறார் என்பதையும் நமக்கு எவ்வளவாக நினைவுபடுத்துகின்றது! இங்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆறுதலானது ஆபிரகாமைப் போல விசுவாசமுள்ள யாவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு இணையான கருத்து புதிய ஏற்பாட்டில் உள்ள நமது கர்த்தரின் விலையேறப்பெற்ற வார்த்தைகளில் காணப்படுகின்றது. என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று யோவான் 14:21-23 உள்ள வசனங்கள் பேசுகிறது. ஆகவே நாம் இந்த பூமியில் பரதேசிகளாக யாத்திரை செய்கையில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அனைத்து சோதனைகள் மற்றும் பரீட்சைகளின் மத்தியிலும் ஜெயங்கொள்ளும் பரிசுத்தவான்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதமான சுதந்திரத்திற்கு நேராக விசுவாசித்து நடக்கும் போது நாமும் கூட பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று தேவன் கூறும் அந்த சத்தத்தை கேட்கக்கூடும். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15:1.